நம்முடைய ஒரே நம்பிக்கை பரிசுத்த ஆவியானவர் நம் மத்தியிலே வந்ததுதான். அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்க போகிறோம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் மகிமை நிறைந்த தெய்வம். எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். இந்த புதிய உடன்படிக்கையின் மகிமையை நாம் சுகந்தரித்திருக்கிறோம். அவருடைய நாமத்தை நாம் உச்சரிக்க போகிறோம். இப்போ அவர் சர்வ வல்லவர். எல்லாரும் சொல்லமா, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லவர். அவர் யாவே, அவர் யாவே, அவர் யாவே. எல்லார கரங்களை உயர்த்தி வானத்துக்கு நேரா நன்றி சொல்ல போகிறோம். இந்த பரிசுத்த ஆவியின் நாளுக்காக, பெந்தேகோஸ்தே திருநாளுக்காக நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நமக்காக வர கொடுக்கப்பட்ட தேற்றரவாளன் அவர். அமேன். தேங்க்யூ ஜீசஸ். ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஸ்தோத்திரிங்க பார்க்கலாம். அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துங்க பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் உன்னதர். இதோ இந்த நாளிலே முழு திருச்சபையின் அங்கத்தினராக ஆக போகிற எங்கள் 65 பிள்ளைகளுக்காக சோத்திர ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக சோத்திரம். திருச்சபையாய் நாங்கள் ஒருமனப்படுகிறோம். திருச்சபையாய் உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம். இந்த நாளுக்காக சோத்திரம், இந்த நாளுக்காக சோத்திரம். அவர் பெரியவர், உயர்த்தலாம். அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துங்க, அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக, அவருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. வசனம் சொல்லுகிறது, மௌனமாய் இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் கர்த்தரை துதியார்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. உன் வாயை விரிவாய் திற, நான் நன்மையினால் நிரப்புவேன் சொல்லியிருக்கிறார். எல்லார கரங்களை தட்டி ஆண்டவருக்கு சோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அவர் யாவே, அவர் யாவே, அவர் யாவே. நன்றி ஆண்டவரே, உமை சோத்தரிக்கிற ஆண்டவரே, உமை சோத்தரிக்கிற ஆண்டவரே. யாவே சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். Thank you Lord. Thank you Jesus. கர்த்தரை உயர்த்துவோமா. யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி. இன்றைக்கு ஆலயத்திலே நம்மத்தில் அவர் வெளிப்படுத்த போகிறார், தன்னையே வெளிப்படுத்த போகிறார். யாவே சேர்ந்து பாடலாமா? யாவே ராஃபா அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவீர். அப்பா உங்க மகிமை இந்த இடத்தை நிரப்பும். உங்க மகிமை இந்த இடத்தை நிரப்பியாதே. நீர் மாபெரும் காரியம் செய்வீர். என் நம்பிக்கையை எழுப்பி வைத்தீர். கூட சேர்ந்து பாடுவீங்களா? உங்க மகிமை, உங்க மகிமை இந்த இடத்தை நிரப்பியாதே. மேல் வீட்டு அறையிலே ஒருமனப்பட்டது போல நாங்கள் ஒருமனப்படுகிறோம். இதோ மாபெரும் காரியங்களை சபையிலே செய்து கொண்டிருக்கிறோம். எங்க மத்தியில நீர் இறங்கி வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளில் இறங்கி வந்தீரே ராஜா. எங்க மத்தியில நீர் இறங்கி வாங்க ராஜா. அப்பா எங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த பெந்தேகோஸ்தே நாளின் அனுபவத்தை அப்பா உணர செய்வீராக. உன்னத பலனினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உன்னத பலனினால்
உன்னத பலன் ஆமென் உன்னத பலன் வசனம் சொல்லுகிறது வசனம் சொல்லுகிறது ஆவியானவர் பிதாவினிடத்தில் கேட்கும் பொழுது ஆமென் அதே அவர் நமக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா ஆமென் ஹalleluya ஹalleluya இன்னைக்கு ஆண்டவரே கேட்க போறோம் பிதாவின் இடத்துல கேட்க போறோம் யாவே கிட்ட கேட்க போறோம் நமக்கு ராஃபாவா எலோஹிமா ஈரேவா இருப்பவர் இடத்துல கேட்க போறோம் அவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை தருவது அதிக நிச்சயம் பண்ணலாம் யாவே ராஃபா எலோஹிமா அவருடைய நாமத்தை உச்சரிங்க சத்தமா எல் ஷடா சபை அவருடைய நாமத்தை உச்சரிங்க அவர் சர்வவல்லவர் அவர் யெகோவா ஈரே அடோனா எங்கும் நிறைந்தவர் படுத்துவி கரங்களை தட்டி பாடலாமா எஸ் கம் ஆன் எஸ் யாவே ராஃபா எலோஹி எல் ஷடாய் ரே அடோனாய் தம்மை வெளிப்படுத்துவி நீ ஆராதித்தால் ஆமென் நீ ஆராதித்தால் மகிமை காண்பாய் நீ அழைத்தால் மகிமை காட்டுவாய் நீ தேடினால் மகிமை காண்பாய் நீ ஆராதித்தால் மகிமை காண்பாய் நீ அழைத்தால் மகிமை காட்டுவாய் நீ தேடினால் மகிமை காண்பாய் யாவே கர்த்தருடைய மகிமையை காண்பிப்பார் யாவே கிட்ட கேட்போமா யாவே ராஜா ஆவியானவருக்கு நன்றி சொல்லமா நன்றி சொல்லமா நன்றி சொல்லி கரங்களை இன்னும் பலமாய் தட்டி ஆவியானவரே நீர் பெரியவர் நீர் பரிசுத்தர் நீர் மகிமை நிறைந்தவர் உம்மை வெளிப்படுத்துவீராக சபைக்கு வெளிப்படுத்துவீராக சபை நோக்கத்தை அறிவிப்பீராக சபைக்குண்டான திட்டத்தை நிறைவேற்றுவீராக ஆண்டவரே எங்க பேராயத்துக்காக சோத்திரம் எங்க பேராயருக்காக சோத்திரம் கரங்களை தட்டி எங்க பேராயருக்காக சோத்திரம் ஆண்டவரே அவர் மூலமாய் செய்து வருகிற ஊழியர்களுக்காக சோத்திரம் உயர்த்தி கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி உம்முடைய நாமத்தை உச்சரிக்க உச்சரிக்க சபையிலே சமாதானம் உண்டாகட்டும் சபையிலே சமாதானம் உண்டாகட்டும் திருவிருந்துக்காக ஆயத்தப்படுத்திருக்கிற இந்த புதிய உடன்படிக்கைக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் மூன்றில் ஒன்றானவராய் இருக்கிறார் அவர் கர்த்தர் He is one among the God He is God அவர் ஆள் தத்துவம் உடையவர் He is a person Amen அவர் நம்மை போல Hallelujah ஒரு 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 நபராய் இருக்கிறார் அந்த ஆவியானவர் பிதாவுக்கும் குமாரனுக்கும் சேவை செய்யவே Yes Jesus He is a servant God Amen அவர்களுக்கு சேவை செய்யவே Amen நம் மத்தியிலே நம்மை ஆறுதல் படுத்தி பலப்படுத்தவே அனுப்பப்பட்டிருக்கிறார் அவர் நமக்குள் வாசம் செய்கிறதுக்காக கரங்களை உயர்த்தி நன்றி மாத்திரம் சொல்லுங்க நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த நாள் பெந்தெகோஸ்தே நாளுக்காக நன்றி ஆண்டவரே அந்த நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் நன்றி ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமை எங்களோடு கூட இதுவரைக்கும் ஆளுகை செய்தவர் இனியும் ஆளுகை செய்யறதுக்காக நன்றி கடைசியா ஒரு முறை யாவே சொல்லலாமா எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி